ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிலாஜிசம். சிலாஜிசம்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு லைக் பண்ணிக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நான் போகிற எஃபெக்ட் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிலாஜிசம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சம்முனா என்ன, ஆளுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சம்முங்கும்போது இப்படி ஒன்று இருக்குன்னா இதை ரெண்டும் சம்முன்னு சொல்லும். ஆள்னா இது எல்லாமே ஆள், இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஆள். சம்முனா இது ரெண்டும் இருக்கிறது. இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம சம்ஸை வச்சே நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் க்வெஸ்சனு. சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ், ஆல் சிங்கர்ஸ் ஆர் டான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ், சம் ஆக்டர்ஸ். இப்போ இப்படி வரும். இங்கே ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, இங்கே சிங்கர்ஸ் இருக்காங்க. சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ், ஆல் சிங்கர்ஸ் ஆர் டான்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது இதில் இருக்கிற எல்லா சிங்கர்ஸும் டான்சர்ஸ்னு வரும். இப்போ உங்களுக்கு கன்க்ளூஷன் பாருங்கள். சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர்ஸ். அப்போ இந்த பார்ட்டில் பாருங்கள், இது வந்து இதுலேயும் கொஞ்சம் வருது இல்லை இந்த டான்சர்ஸுங்கிறீங்க. அப்போ வந்து கன்க்ளூஷன் ஒன்று வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து ரைட்டாக இருக்கும். நோ சிங்கர்ஸ் இஸ் ஆக்டர், சிங்கருக்கும் ஆக்டருக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அது தப்பு. இப்போ உங்களுக்கு ஆன்சர் பாருங்கள். கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோ ஆகும்னு சொல்கிறாங்க, ஒன்று ஃபாலோ ஆகுது. கன்க்ளூஷன் டூ ஃபாலோ ஆகுங்கிற அது தப்பு. எய்தர் ஒன் எய்தர் அது இது எதுவுமே வராது. உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் வரும், கன்க்ளூஷன் ஒன் தான் ஃபாலோ ஆகும். சரி, இதே மாதிரி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ இந்த செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. ஆல் ஹார்மோனியம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்னு கொடுத்துருக்காங்க, ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்னா இப்படி எல்லாம் வருமா, இந்த ஹார்மோனியம் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட், இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே புல்லாங்குழல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆல் ஃப்ளூட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும்போது நான் உங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எழுதி போடுறேன், அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுங்கும்போது ஆள்ன்றது எப்பயுமே சின்னதுலேருந்து தான் பெருசு போகணும். சம்முன்றது எப்பயுமே பெருசுலேருந்து தான் சின்னதாக உங்களுக்கு வரணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆள்னா சின்னதுலேருந்து பெருசு போகணும், சம்முனா பெருசுலேருந்து சின்னது வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் என்ன கேட்டிருக்கிறாங்க, ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ எல்லா புல்லாங்குழலும் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆளுங்கிறது இங்கே நான் என்ன சொன்னேன், சின்னதுலேருந்து தான் பெருசுக்கு போகணும். இங்கே பெருசுலேருந்து சின்னதுக்கு வந்துருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தப்பு. அடுத்த கன்க்ளூஷன் பாருங்கள், ஆல் ஹார்மோன்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், எல்லா ஹார்மோனியமும் புல்லாங்குழல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஆள் எப்படி வந்திருக்கு, சின்னதுலேருந்து பெரிய ரவுண்டுக்கு வந்திருக்கு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. அப்போ கன்க்ளூஷன் உங்களுக்கு பி மட்டும்தான் ஃபாலோ ஆகும். சரி, இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் க்வெஸ்சனும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சரி, இப்போ இந்த தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள். சம் ஆண்ட்ஸ் ஆர் பேரட், சம் இருக்கும்போது இப்படி வருமா, இங்கே ஆண்ட் இருக்கும், இங்கே பேரட் இருக்கும்.
ஆல் பேரட்ஸ் ஆர் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. இப்போ ஆளுங்கிறது இது எல்லாமே சேர்ந்து தான் ஆப்பிள். இப்போ கன்க்ளூஷன் உங்களுக்கு என்ன வரும், ஆல் ஆப்பிள்ஸ் ஆர், எல்லா ஆப்பிளும் பேரட்னு சொல்கிறாங்க வராது. ஆளுங்கும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன், சின்னதுலேருந்து தான் பெருசுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறேன்னா, இங்கே பெருசுலேருந்து சின்னதுக்கு போயிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வராது. சம் ஆண்ட்ஸ் ஆப்பிள்னு சொல்கிறாங்க, இதில் கொஞ்சோண்டு இருக்கும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அப்போ கன்க்ளூஷன் பி, அது மட்டும்தான் ஃபாலோ ஆகும். ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, இந்த க்வெஸ்சன் பாருங்கள். சம் பேப்பர்ஸ் ஆர் பென்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். சம் பேப்பர், இது பேப்பரு, இது பென்னு. ஆல் பென்சில்ஸ் ஆர் பென், இது இங்கே பாருங்கள், இங்கே பென்சில் இருக்குதுன்னா இது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, பென்னுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பென்னு இருக்குன்னா இந்த இடத்துல பென்சில் வருமா, இப்படி இந்த டயக்ராம் போடலாமா? இப்போ இதோட கன்க்ளூஷன் பாருங்கள். சம் பென்ஸ் ஆர் பென்சில்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பென் இருக்குது, இங்கே பென்சில். நான் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னேன்னா, சம்முன்றது பெருசுலேருந்து தான் இங்கே சின்னதுக்கு வரணும். அப்போ இந்த கன்க்ளூஷன் ஒன்று கரெக்டாக இருக்கும். கன்க்ளூஷன் டூ பாருங்கள். சம் பென்ஸ் ஆர் பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. இது இது மாற்றி கொடுத்தா இல்லைண்ண, ரெண்டும் ஒன்று தான் சார், ரெண்டும் சம், இங்கே கொஞ்சோண்டு சம் ஆயிருக்கா. அப்போ செகண்டும் கரெக்டு. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் என்ன, போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோ, இ தான் உங்களோட ஆன்சர். சரி, இன்னும் ஒரு ரெண்டு க்வெஸ்சன் பார்ப்போம். ஓகே, இந்த க்வெஸ்சன் பாருங்கள். ஆல் ஆக்டர்ஸ் ஆர் கேர்ள்ஸ், ஆல் கேர்ள்ஸ் ஆர் பியூட்டிஃபுல்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஆக்டர்ஸ், ஆல் ஆக்டர்ஸ் ஆர் கேர்ள்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கேர்ளுமே பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கன்க்ளூஷன் பாருங்கள். ஆல் ஆக்டர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆக்டர்ஸ் பியூட்டிஃபுல். அப்போ ஆளுங்கிறது சின்னலேருந்து தான் பெருசு போகணும்னு நான் சொன்னேன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. சம் கேர்ள்ஸ் ஆர் ஆக்டர்ஸ், கேர்ள்ஸ் இங்கே இருக்காங்க, ஆக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. சம்முன்றது என்ன சொன்னேன், பெருசுலேருந்து சின்னது போகணும்னு சொன்னேன். அப்போ சம்மும் கரெக்டு. உங்களுக்கு ஆப்ஷன் என்ன, போத் ஒன் அண்ட் டூ ஆர் ஃபாலோ பண்ணலாமா? அப்போ இ தான் உங்களோட ஆன்சர். சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். சரி, லாஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஆல் கார்ஸ் ஆர் கேட்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க, ஆல் ஃபேன்ஸ் ஆர் கேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டயக்ராம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள். கார்ஸ், ஆல் கார்ஸ் ஆர் கேட், இது கேட்டு. ஆல் ஃபேன்ஸ் ஆர், நான் சொன்னல ஃபஸ்ட்டே, இப்போ இங்கே ஃபேன்ஸ் இருந்துச்சுன்னா ஆல் ஃபேன்ஸ் ஆர் கேட், இப்படி வருமா? அப்போ இந்த டயக்ராமுக்கு அப்போ இங்கே ஃபேன் வருவாங்க. ஆல் ஃபேன்ஸ் ஆர் கேட்னு வருமா? இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்ப்போம். ஆல் கார்ஸ் ஆர் ஃபேன்ஸ்னு சொல்லியிருக்காங்க, எல்லா காரும் ஃபேன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கரெக்டாக எடுக்க முடியாது. சரி, அடுத்ததை பார்க்கலாம். சம் ஃபேன்ஸ் ஆர் கார்ஸ், சம் ஃபேன்ஸ் ஆர் கார்ஸ், இதுவும் நம்ம எடுக்க முடியாது கரெக்டாக. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்னவாக இருக்கும், நெய்தர் ஒன் நார் டூ, இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஆளுன்றது சின்னலேருந்து பெருசு போகணும், சம்முன்றது பெருசுலேருந்து சின்னது வரணும், இது நெய்தர் ஒன் நார் டூ அப்படின்ற மாதிரி கேட்டகரியில் தான் இந்த சம் வரும். இந்த க்வெஸ்சன் பாருங்கள், இது ஒரு நோ டைப்பில் வரும். ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இங்கே விண்டோஸ் எல்லாமே டோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நோ டோர், டோருக்கும்
வாலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டச் இல்லை அப்போங்கிறது நீங்கள் எக்ஸ் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள், சம் விண்டோஸ் ஆர் வால்னு சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் உள்ளே இருக்குது, வாலுங்கிறதுக்கு. இப்போ இந்த கன்க்ளூஷன் ஒன்று வராது. நோ வால்ஸ் ஈஸ் ஏ டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாலுக்கும் டோருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இல்லை தான். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன் பி, அப்போ உங்களோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியாக தான் இருக்கும். சரி, இதே மாதிரி தான் எல்லா குவஸ்டினும் இருக்கும். ஓகே, இதோட நான் சிலாஜிசம் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் இன்னும் குவஸ்டின்ஸ் எடுத்து நிறையா சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண தான் உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, நான் போர்ட் மாஸில் ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், அதை வந்து சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை இந்த வீடியோவில் நான் சால்வ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் யாரும் இன்னும் அந்த போர்ட் மாஸ் வீடியோ பார்க்கலனா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், இருக்கும். ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் அந்த ஹோம் ஒர்க் சம் இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிக்க சொன்னேன். இப்போ இங்கே 5 ஸ்கொயர்னால் 25 வரும். 25 டிவைடட் பை 5 கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு 5 கிடைக்கும். 5 × 9 − 3 × 15 / 5 / 1/3 நீங்கள் இதை எழுதலாம். +10. இப்போ 15 × 3 − 9 × 5 / 5 இதை 1/3 எழுதலாம். +10 எழுதலாமா? இப்போ இங்கே இருக்கிறது இங்கே போயிடுச்சுன்னா 15 ஆகிடுமா? அப்போ 15 × 3 − 9 × 5 / 15/1 வரும். +10. இப்போ இங்கே இதை டிவைட் பண்ணுமா? அப்போ 5/15 + 10 − 9 = 3 இருக்கும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், 3 டைம் வரும். 5 டேபிளால் கேன்சல் பண்ணால் 5 × 3 = 15. திருப்பி இதை கேன்சல் பண்ணுங்கள், 3 கிடைக்கும். அப்போ 15 × 3 − 3 + 10 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ரூலில் சால்வ் பண்ணுங்கள். இப்போ மல்டிப்ளிகேஷன், 45 − 3 + 10 வரும். இப்போ இதை ப்ளஸ் பண்ணுங்கள், 55 − 3 = 52. உங்களுக்கு ஆன்சர் 52. நான் கொடுத்த ஹோம்ஒர்க் சம் இது தான், இதை நான் சால்வ் பண்ணிட்டேன். ஒருத்தர் கேட்டிருந்தார், நான் இதை சால்வ் பண்ணிட்டேன், இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் யாருன்னா போர்ட் மாஸை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போகிற எஃபெக்ட் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் சப்ஸ்கிரைபர் கேட்குறது தான் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு எந்த டாபிக் டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பாருங்கள். டேக் கேர், பை பை.